பிப்ரவரி 16ஆம் தேதியாக அன்று வெளியாக போகின்றது. படத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக வந்திருக்கின்றது. அதாவது பேய் படம், பேய் பட சீசன் தான் இப்போ. இது வேற வித்தியாசமான பேயா இருக்கும். நானே ஒரு பேய் படத்தில் நடிச்சிருக்கேன், 1000 ஜென்மங்கள். ரஜினி சார், நான், விஜயகுமார் எங்கெல்லாம் நடிச்சிருக்கோம். தொடர்ந்து நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு. பட் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. இப்போ நீங்களே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டெக்னாலஜி இப்போ எங்கேயோ போயிடுச்சு, எவ்வளவோ வளர்ந்துருக்கு. அந்த டெக்னாலஜியை வச்சு எல்லா இப்போ திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வந்து. கதாநாயகர்கள் ஆகட்டும், கதாநாயகிகள் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் திறமையானவங்க இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், முன்ன இருந்த மவுசு சினிமாவுக்கு இருந்த ஒரு சாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு டெக்னாலஜியும் ஒரு காரணம். அந்த காலத்தில் ஒரே ஒரு படத்தை 25 தடவை 30 தடவை, ஏன்னா அப்போ சினிமா தான் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட். நாங்கள் நடித்த காலத்துலலாம் 20 தடவை 30 தடவை பார்த்தவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அதனால் எல்லாரையும் வேண்டிக்கிற, இந்த படத்தை தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் திறமையானவங்க, இந்த மாதிரி திறமையானவங்க இன்னும் வளர முடியும், அதே மாதிரி படங்கள் எடுக்கவும் முடியும். நாகேஷ் திரையரங்கம் ஃபர்ஸ்ட் நான் இதில் எப்படி வந்தேன் அப்படின்னா வந்துட்டு டைரக்டர் தான். எனக்கு வந்து காதல் கண்கட்டதைக்கு முன்னாடியே, அப்போ எனக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. கின்னஸ் ரெக்கார்ட் டைரக்டர் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கேரிங்காக வந்துட்டு என்னை ஹேண்டில் பண்ணார். ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆரி சார், ஆரி சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்டு வந்தோம் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பார், எல்லாத்தையுமே கவனித்து பண்ணுவார். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்துட்டு இன்னும் ஐஸ் யூஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அவர் வந்து கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஷ்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த்தாக வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு பழகினாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஃபிப் 16th வருது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெற்றி 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 ஜெயிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லத்தம்மா, நீங்கள் நடித்த படத்தில் அந்த மியூசிக் பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிங்கம்மா. நாகேஷ் திரையரங்கம், உண்மையாகவே வந்து நீங்கள் எல்லாமே சமீபத்தில் ரொம்ப பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். கண்டிப்பாக வந்து திரையரங்கம் நாங்கள் டைட்டில் வச்சது காரணமே வந்து நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ எல்லாரும் போயிட்டு தியேட்டரில் பார்க்கணும். ஊடகங்கள் நீங்கள் எழுதலை வச்சு தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. அதை ஏன்னா வந்து மக்கள்லாம் இப்போ வந்து ப்ரெஸ் என்ன எழுதுறாங்க அதை பார்த்து தான் வந்து தியேட்டருக்கே வராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா எழுதுவீங்க. ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக நம்ம தியேட்டருக்கு வரணும். அண்டு ஹாரி சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட பண்ணுறது. அண்டு மோசம்ஜி, உங்கள் பேர் எனக்கு வராது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நம்ம மேம் வணக்கம், தேங்க்யூ ஆஷ்னா மேம். அப்புறம் அதுல்யா ஜி, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கேமராமேன் சார், அப்புறம் வந்து முருகன் மந்திரம் சார், அப்புறம் ஜெகன் சேட்டு சார், அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் கோ டைரக்டர் சார், அப்புறம் அபி ப்ரோ, அப்புறம் இப்போ மேடலில் வந்திருக்கோம் நம்ம நீயனானா ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷம், இது ஒரு நல்ல டீம். இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர்றது காரணமே எங்கள் புரிசர் தான். இந்த அரங்கமே நிறைஞ்ச மாதிரி நல்லா கரகோஷம் கொடுங்க எங்கள் சாருக்கு. ஏன்னா அவர் வந்து கேட்பார், ஸ்ரீகாந்த் இது 10 நாள் ஆகும் சார், 1 வாரம் ஆகும், ஓகே 10 நாள் எடுத்துங்க, ஆனால் பெஸ்ட்டாக கொடுங்கன்னு. அதனால் இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் டைரக்டர் இசாக் சாருக்கு ரொம்ப நன்றி. சமீபத்தில் பேய் படங்கள் பார்த்துருக்கோம், அது புதுசாக கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து திருநாள்னு ஒரு படம் வந்தது, அதில் பழைய சோறு வச்சு வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். பழைய சோறு பச்சை மிளகா
பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஊடகங்கள் எல்லாமே ரொம்ப எழுதியிருந்தீங்க. சூப்பரா ஸ்ரீகாந்த் தேவா வந்து குத்துப்பாட்டு நல்லா பண்ணுவாரு, மெலடியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஒரு ரொம்ப நல்ல பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஒரு அஞ்சு படம் எனக்கு புக் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலயே வந்து கண்கள் ரெண்டும்ன்ற பாடல் வந்து தாமரை மேம் வரிகள்ல வந்திருக்கு, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. லவ் சாங் நல்லா இருந்ததா? சத்தமா கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி எழுதி எனக்கு இன்னும் ஒரு 10 படம் வர வாய்ப்பு கொடுங்க. அது உங்ககிட்டதான் இருக்கு. ஏன்னா ஸ்ரீகாந்த் தேவா வந்து மெலோடி சாங் நல்ல மெட்டு போட்டிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு. நீங்க எழுதும் போது ரொம்ப டைரக்டர் வந்து பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது எங்க டீம் தான் அது முக்கிய காரணம். எங்க ப்ரொடியூசர், எங்க ஹீரோ, எங்க ஹீரோயின்ஸ், எங்க டைரக்டர், கவிஞர்கள். அதனால வந்து அது மாதிரி இந்த படத்தையும் நல்ல பெரிய அளவில் எழுதி எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி. ஏன்னா இப்ப பேய் படம்லாம் வந்து குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறாங்க. என் குழந்தைங்களே பேய் படம்னா டேடா டேடா தயவு செய்து நாகேஷ் தேவன் சினிமா கூட்டின் படி ஃபர்ஸ்டே பாக்கணும், மெயினா பேய ஃபர்ஸ்ட் நான் தான் பாக்கணும்னு போட்டி போட்டு. அதனால வந்து இந்த படம் மிக பெரிய அளவில் வெற்றி பெறணும். ஸோ எல்லா மலை வீரனும் வேண்டிக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஊடகங்கள் உங்க கையில தான் இருக்கு, நல்லா பெருசா எழுதுங்க, நல்லா வந்து பாக்குற மாதிரி பண்ணுங்க. இங்க நம்ம சுமையா நல்லா பண்ணியிருந்தாங்க தொகுப்பு, அவங்களுக்கு அந்த அரங்காதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க. அவங்களுக்கு தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. வணக்கம் எவ்ரிவன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு தட் ஐ அம் ஃபைனலி ஹியர் ஆன் தி ஸ்டேஜ் ஆஃப் நாகேஷ் துரைங்கம். நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கா, ஓகே ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ இஃப் ஐ டாக் சம்திங் ராங். ஐம் ட்ரைங் டு ஸ்பீக் இன் தமிழ், ஐ ஆம் லேர்னிங் இட். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ராஜேந்திர ராஜன், மை ஃப்ரெண்ட் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ ஐடியா டு ஆக்ட் இன் த மூவி. அண்ட் தென் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு மை டிரெக்டர் சார் முகமது இசாக், ஹூ கேவ் யூனோ ஹூ டுக் மை ஆடிஷன் அண்ட் யூனோ ஹி வாஸ் லைக் ரியலி visionized with it that I might be able to deliver what he is expecting out of me. Then I was really thankful to Lata ma'am who had been helping me throughout all the scenes wherever she could help me out. I'm still like a little shivering. I'm so sorry if I'm wasting your time in you know telling the details of the things. Now I'll try one, okay, to speak. I'm really thankful to Nawzat sir calling me Madhuri all the time, making fun of me. These all people had been pranking me all the time during shoot. I love the company of Nagesh Sarangam team. Each and every person had been really important to me, especially Kadarwan being here, my caretaker all the time, my friend, my best friend, Jagan ji, Martin sir, Murugan sir, Anthony ji, our editor sir, Shri sir, oh god, I all the time, I mean I had have all the fun with everyone, but Shri sir had made me sing also, like which is really difficult. You can hear my voice right now, it's completely gone because I had been singing with him all the time, 2-3 days. I'm really thankful to Ari sir for helping me out for really difficult scenes and the dialogue deliveries and everything. I tried my level best to give the correct pronunciation out. I'm learning Tamil and I'm learning diction of Tamil also, so that can help me in future too. And I'm really thankful to Ashna, my friend from Bombay, Adhilya, dance master sir, and sir, I'm really thankful to you too. He offered me a phone also, you know, like if you can just be in touch if you need any help in Chennai. So everyone have helped me out a lot. There are assistant directors I would really like to mention, Anthony, Himaja, Ramakrishnan, everyone, all of you had been really really great supporting me and loving me throughout. I'm really thankful. Romba nandri and vanakkam. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி எங்கள் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்த ரொம்ப நன்றி. அண்ட் நாகேஷ் தேயரங்கம் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் காமெடி ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்.
And in the character, ரொம்ப challenging and exciting இருந்து. So I'm very happy that I got a different genre of films to, you know, experiment with. And in the nalla movie ka you know chance kudutha, I want to thank my producer Mr. Rajan sir of Transinia Media and my director Isaac sir for giving me this platform. And also enakku full support kudutha my co-artist Ari, Masoom, Abhilash, Atulya. I mean, we had so much fun shooting on the set, and everybody, as they all said, was very humble. It was like a small family. And of course, in the movie ka nalla music kudutha a superstar Shrikant Deva sir. Naal song irukku and all amazing. Padam vandu rendu song irukku, so kangal rendu paarkabodhu and vaadi vaadi, both are my favorite. Thank you. And Naushad sir for giving us amazing visuals. Since it's a horror film, you know, it was really challenging for the effects and for the lighting, and you know, we were shooting day and night continuously, and he's done an amazing job. Thank you, sir. So in the padam full package, nariya horror, nariya comedy, nariya drama, ellam irukku, and padam paakumbode, you know, next which scene is going to come, that will be your expectations. So neenga kandipa enjoy panvinga, so please go and watch and support us, and thank you once again. வணக்கத்துக்குரிய என் அன்பு நெஞ்சங்களே, இன்னொரு பேய் படமா கேட்டீங்கன்னா இல்லை, இது ஒண்டிதான் பேய் படம். இதை நான் சொல்லலை, இந்த சென்சார் பண்ண அதிகாரிகளே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ஒன்று ரெண்டு காட்சிகளை அவங்க ரொம்ப சொல்லுறதுனால கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பேய் படம். இந்த படத்தோட இயக்குனர் திரு ஈஷாக் அவர்களை வந்து ஒரு பெரிய சாதனையாளர்ன்றீங்க சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் கூட நானும் பணியாற்றினேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் எவ்வளோ பெரிய பரந்தன்மைனா பெரிய மனசுன்னா என்ன சொன்னார் சார், நம்ம ப்ரொடியூசர் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு. அதுக்காக ப்ரொடியூசர்களுக்கு நன்றி. அதை பேசினதை என்னை வந்து சொன்னதை டைரக்டர் சொன்னார், அவர் எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் ஒரு சாதாரண நடிகை தானே, அதை போய் சொல்ல வேண்டாம்னு சொல்லலாம், மறைக்காமல் ப்ரொடியூசர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாருன்ட்டு என்னை சொன்னார். அதுக்காக நன்றி. நம்முடைய ஹீரோ திரு ஆரி அவர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி, நான் இப்போ தான் ஒரு கால் ஆப்ரேஷன், அன்றைக்கே வந்து ரெண்டு கால் ஒடிஞ்சிருக்கணும்னு நினச்சேன் அந்த ஷூட்டிங் சமயத்தில். ஏன்னா அந்த மாதிரி அவர் தண்ணியை ஈடுபடுத்தி அந்த மாதிரி நடித்தார். அவர் மற்ற ஹீரோயின்ஸ் இருக்கலாம் நிறைய வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி, நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இது பண்ணோம், யாருமே எந்த பந்தாவுமே கிடையாது. ஏன் அது முதல் காரணம் டேரக்டர் ஈஷா கூட இதுதான், ஏன்னா அவர் எல்லாத்தையும் வந்து நல்லா பண்ணார், எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டீங்களா இது பண்ணி ரெஸ்ட் எடுங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் நாங்களும் செட்லேயே உட்காந்துட்டு எல்லாரும் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணணும், அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என் சார்பாகவும் என்னுடைய அணியினர் சார்பாகவும் ரெண்டு கூறி, இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி மேடம். நாகேஷ் திரையரங்க படம், ஒவ்வொரு படம் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுக்கும், ஒவ்வொரு படம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும் எடுத்துக்கும். சில படங்கள் வெற்றியை கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட வெற்றி என்ன, இதனுடைய லாப நஷ்டங்கள் திரைக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். ஆண்டனி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமா ஒரு படம் மக்கள்கிட்ட கொண்டு விசேகிறது பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை ரிலீஸு, தியேட்டர் பிரச்சனைகள், இன்றைக்கி ஹீரோக்களுக்கு வந்து சரியாக டைமுக்கு வரவில்லாத இது நிறைய கம்ப்ளைண்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவெடுக்கலாம், இனிமேல் வந்து ஒரு படம் முடிஞ்சவுடனே எல்லா ஆக்டர்ஸும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கிளியரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளாதாரம் ஏதாவது அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நடிகர்களால் அதற்கான நஷ்டங்களை தயாரிப்பாளர் சங்கம் கலெக்ட் பண்ணி திருப்பி அவங்க சம்பளத்தில் திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுக்கிறவங்க. ஏன்னா நடிகர்கள் கை வாங்கினதுக்கப்புறமா தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து நொடிஞ்சு போயிட்டாங்க. ஸோ திருப்பும் தயாரிப்பாளர்களை நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன விஷயமாயி தான், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதே பெரிய குற்றமாக இங்கே பார்க்கப்பட்டு இருக்கு. நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு டாக்ஸ் கட்டலை அப்படின்னா தமிழகம் அதிகமாக வருமான வரி கட்டக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் ஒரு முக்கியமான மாநிலம். நாங்களாம் ஒரு நாள் தூக்கி கொட்டி பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால் அரசாங்கமே நடத்த முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என் தாய்மொழி எனக்கான உரிமை, அதில் யாருக்கும் தலையிட உரிமை இல்லை, உங்கள் தாய்மொழி உங்களுக்கான உரிமை, அதை தமிழ்நாடும் தமிழனும் என்றைக்கும் மதிப்பான், அடுத்தவன் தாய்மொழியே என்றைக்குமே தமிழன் என்றைக்கும்
உதாசீன படுத்துனது கிடையாது, அவமரியாதை படுத்துனது கிடையாது. ஸோ அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழனை நீங்க அடக்கி அடக்கி தமிழ் பேசக்கூடாது, தமிழை அடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கலோ, தமிழன் எழுவான் வெல்வான். ஹீரோ ஹாரி சார், அவர் வந்து சொன்னாங்க அவர் குட்டி கமல்ல 100 கமல்னே சொன்னோம் நான், ஏன்னா அவர் கூட அதிகமாக 2 வருஷம் டிராவல் பண்ணது நான் தான். அப்புறம் அவர் மேடை பேசினா நிறைய பார்த்துருப்பீங்க, விவசாயம் மண் தமிழ்மொழி ஜல்லிக்கட்டு இப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். இது வந்து உங்களுக்கு செய்திகளாக தான் தெரியும், ஆனால் அவர் கூட இருக்கும்போது தெரிஞ்சது அவர் உண்மையான இது என்னன்னு. ஏன்னா மேடையில் ஒருத்தன் பேசுவாங்க, பின்னாடி ஒருத்தன் வேறு மாதிரி நடந்துப்பாங்க, ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு என்ன பேசினாரோ அதே மாதிரியே நடந்துப்பார். அது வந்து அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அது மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறது, நிறைய இயக்குநர்கள் ஒரு 20 இயக்குநர்கள் இந்த படம் முடிச்ச பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவர் வச்சு எப்படிப்பா டைரக்ஷன் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன், இல்லையே அவர் வச்சு பண்ணவே முடியாதுப்பா, எப்படி நீ பண்ணதை சொல்லு அப்படின்னாங்க. அப்போ தான் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களால் உங்ககிட்ட ஸ்டஃப் இருந்தால் அவரை ஹேண்டில் பண்ணிடலாம், உங்களால் முடியலன்னா நீங்கள் ஸ்டஃப்பில் நீங்களே நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு நடிகனை கையால் தெரியலன்னா எப்படி ஒரு இயக்குநராகவே இருக்க முடியும். அதுதான் அவங்ககிட்ட கேட்டோடனே போயிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட இருக்க அதாவது ஒரு இந்த படங்கிறது இயக்குநருக்கு மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது, அந்த நடிகனுக்கும் வாழ்க்கை. ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கும் அது அவனுடைய வாழ்க்கையும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அவனுடைய அவனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்ம கிளியராக சொல்லணும், அவனுக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. அந்த புரியிற அளவுக்கு சொன்னான்னா எவ்வளோ பெரிய நடிகனும் கண்டிப்பாக அதை ஒத்துப்பாங்க. அது புரியாமல் தான் நிறைய பேர் சொன்னாங்க, அந்த இயக்குநர்களை புரிஞ்சுக்கங்க, கண்டிப்பாக ஆரி வந்து ஒரு சிறந்த நடிகர், அது வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது அது தெரியும், வெளியிலேருந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான்.